रामानुजदया वात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटराचार्यं वन्दे वेदान्तदेशिकं अक्वीनादसमारम्भां नाथयामणमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजैर्वरुक्पव्यामोहतस्तदितराणि तृणाय मेले अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयान आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतंसरश्च महदाह्वय भट्टनादः श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्राम् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषडवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् तिरुवळिदिनाडेन्द्रं तेङ्कुरुहूरेन्द्रं मरुविनयवन्पुरुणलेन्द्रं अरुमरेहळन्दादिशैदान् अडियणையே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் வேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் ஜனத்தார் வேறும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகழ் மேற் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் ஒய்ம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கேனும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையேறுவோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சயதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்ததாரக்கிரமாத் व्याकुर्वन्निगमान्तरक्वणमुनिर्दत्ताम् मतिम् निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाचार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्य विपितामहस्य श्रुतम् वरेण्यम् षडगोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारम् अचारिणामानमहम् प्रपद्ये ஆசிரியர்களுடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் முன்னாடி பார்த்தோம். ஸ்வஜன ஹிருதி ரதத்துவம், தன்னுடைய ஆசிரியர்களுடைய ஹிருதயத்திலே ரதன் மிகவும் ஈடுபாட்டுடன் இருக்கக்கூடியவன் என்பதாக பார்த்தோம். இப்பொழுது அதுக்கும் மேலே ஸ்வதாஸ்ய பிரகடகத்துவம், அதாவது ஆசிரியருடைய ஹிருதயத்துக்குள்ளே எம்பெருமான் இருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு தாசர்கள் என்கிற பாவத்தையும் பிரகடனம் செய்கிறார். தன்னுடைய சௌந்தரியத்தை காட்டி ஆசிரியர்களை தான் வசீகரித்துக் கொள்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிறார். அதிலே முதல் பாசுரத்திலே கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்துள்ளே என்பதாக ஆரம்பித்து அந்தரியாமியாக ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தரியத்தை அனுபவித்தார். பெருமாள் எப்படியெல்லாம் நம்மாழ்வாருக்கு சேவை சாதித்தான் ஹிருதயத்துக்குள்ளே என்கிற அழகை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அழகை காட்டி ஆழ்வாரை எம்பெருமான் வசீகரித்துள்ளான் என்பதாக கருத்து. ஒன் சங்காதி ஒன் சங்கு வில்லாதி பல்படையன், ஒருவன் அடியேன் உள்ளானே என்பதாக ஆழ்வார் அனுபவித்தார். இப்பொழுது இரண்டாவது பாசுரம், அடியேனுள்ளான் உடலுள்ளான் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் படியே இது என்று உரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன் கடிசேர் நாற்றத்துள்ளாலை இன்பத் துன்பக்கடி நேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்வில் உம்பரு ஒருவனே. எம்பெருமான்
எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவன், அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கெல்லாம் அந்தரியாமியாக இருப்பவன், அண்டத்துக்கு வெளியிலே இருக்கும் பதார்த்தங்களுக்கும் அந்தரியாமியாக இருப்பவன், தனக்கு சமமாக யாரும் இல்லாதவன், பரம பரன், அதுமில்லாமல் அளவில்லாத இன்பப் பெருமையோன், அளவற்ற ஆனந்த சாகரமாக இருக்கக்கூடியவன், நித்தசூரிகளுக்கெல்லாம் நாயகன், அப்படிப்பட்ட எம்பெருவான் அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், அவன் எனக்குள்ளும் இருக்கிறான், அது மட்டுமல்லாமல் என்னுடைய உடலுக்குள்ளும் இருக்கிறான் என்பதாக இங்கே சாதித்தார். அதாவது எம்பெருமானுடைய பரத்வம் என்கிற குணத்தை, சகல காரணமாக அவன் இருக்கிறான், சகல அந்தரியாமியாக இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய பரத்வம் என்கிற குணத்தை அனுபவித்து அப்படிப்பட்ட எம்பெருமான் அடியேன் உள்ளான் என்பதாக அனுபவிக்கிறார். இது எதற்காக அப்படின்னா, எம்பெருமானுடைய பரத்வத்தை நினைத்து பார்த்து நான் என்னுடைய நிகர்ஷத்தையும் நினைத்து பார்க்கிறேன், தாழ்மையையும் நினைத்து பார்க்கிறேன், எம்பெருமானுடைய பரத்வத்தையும் நினைத்து பார்க்கிறேன். இதெல்லாம் நினைத்து பார்க்கும்போது நான் எம்பெருமானுக்கு பொருத்தனில்லையோ என்று தோன்றுகிறது. எம்பெருமானோடு கலந்து பரிமாறுவதற்கு எம்பெருமான் ஈடல்லன், ஈடு இல்லையோ என்று தோன்றுகிறது. அப்படியாக தோன்றினால் எம்பெருமானை விட்டு பிரிந்து விடலாமோ என்று ஆகிறது. எம்பெருமான் இதையெல்லாம் நினைக்கிறானா, ஆழ்வார் எங்கேயாவது நம்மை விட்டு பிரிந்து விடுவாரோ, நான் ஈடில்லை அப்படின்னு நினைத்து பிரிந்து விடுவாரோ என்பதற்காக தான் பிரிந்துவிட முடியாதபடி தன் அழகை காட்டிக்கொண்டு என்னுள்ளே புகுந்தருளுகிறான் அப்படின்னு தாத்பரியம். கிட்டத்தட்ட இதே தாத்பரியம் முன்னாடியும் வந்தது. இப்பொழுது என்ன கேட்டா, அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், எனக்குள்ளும் இருக்கிறான், என் உடலுக்குள்ளும் இருக்கிறான். அந்தரியாமியாக இருக்கும் பொழுது சரீரத்துக்கும் அந்தரியாமியாக பகவான் இருக்கான், ஆத்மாவுக்கும் அந்தரியாமியாக பகவான் இருக்கான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய அப்படின்னு வரும். பெருமாள் வந்து சரீரத்துக்குள்ளுக்குள்ள மாத்திரம் அந்தரியாமியா இருக்கான்ங்கிறது கிடையாது, எந்த சரீரமானாலும் அதுக்குள்ள ஒரு ஆத்மாவை வைத்து ஆத்மாவுக்குள்ளே அந்தரியாமியாக இருக்கிறான். சரீரத்துக்குள்ளே ஆத்மா இருக்கிறது, அதாவது ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மாவுக்குள்ளே எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தமா, இல்ல சரீரத்துக்குள்ளேயும் இருக்கான் ஜீவாத்மாவுக்குள்ளேயும் இருக்கான் ரெண்டுக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா, இல்ல ரெண்டு பட்சமும் இருக்கு, ரெண்டு விதமாகவும் சொல்லியிருக்கார், இப்படியும் ஆகலாம் அப்படியும் ஆகலாம். இதற்கு சத்வாரக சேஷித்துவம் அத்வாரக சேஷித்துவம் என்பதாக பெயர். எப்படி ஆனாலுமே இப்பொழுது ஆழ்வார் எம்பெருமானை விட்டு பிரிந்து விடுவாரோ என்கிற பயம் எம்பெருமானுக்கு இருக்கான். அதனாலே அந்த பயத்தினாலே எம்பெருமான் தன்னுடைய சௌந்தரியத்தை பிரகாசனம் பண்ணிக்கொண்டு எனக்குள்ளே வந்து இருந்தருளினான் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இந்த அடியேன் உள்ளான், உடல் உள்ளான், இதை நம்ம கடைசியில வச்சுக்கணும். அதில் எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பார்த்தோம்னா, அண்டத்தகத்தான் புறத்துள்ளான், அண்டத்து அகத்தான், இந்த பிரம்மாண்டம் இருக்கே இந்த பிரம்மாண்டங்களுக்கு உள்ளுக்குள்ளே எம்பெருமான் இருக்கக்கூடியவன், புறத்துள்ளான், அந்த மாதிரி வெளியிலையும், அதாவது ஒரு அண்டம்னு எடுத்தோம்னா அண்டத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பதார்த்தங்களுக்கு அந்தரியாமியாக இருக்கிறார், அண்டத்துக்கு வெளியிலே இருக்கக்கூடிய பதார்த்தங்களுக்கு அந்தராத்மாவாக இருக்கிறார். அண்டத்துக்கு வெளியிலே இருக்கிற பதார்த்தம் தான் என்ன அர்த்தம், எல்லாமே பிரம்மாண்டத்துக்குள்ளதானே இருக்கு அப்படின்னு கேட்டா, அவ்வக்த மகத அகங்காராதிகள் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது எப்படின்னு கேட்டா, அண்டம் அப்படின்னா பிரம்மாண்டம், இந்த பிரம்மாண்டத்தை பெருமாள் சிருஷ்டிக்கும் போது முதல்ல பிரகிருதியை, பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா உண்டாயின்றது. இப்படி பஞ்சபூதங்கள் எல்லாம் வந்த அப்புறம் இதெல்லாம் சேர்த்து வச்சு அண்டம் அப்படின்னு ஒண்ணு சிருஷ்டிக்கிறான். அதனால முதல்ல பிரகிருதி, பிரகிருதியிலிருந்து மகத்து, மகத்திலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரங்கள், பூதங்கள், இதெல்லாம் வரும்போது அண்டம்ங்கிற பேச்சு கிடையாது. இதெல்லாம் வந்த அப்புறம் பஞ்சீகரணம் ஒண்ணு நடக்கும். இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒண்ணு கூட கலந்து அந்த பஞ்சீகரணம் ஆனப்புறம் பகவானானவன் அண்டங்களை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு வரும். அதுல ஒரு அண்டத்துல பிரம்மா நான்முகனை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு வரும்.
அதனாலே இந்த அண்ட சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்த சிருஷ்டி என்னன்னு கேட்டா மகத் அகங்காராத சிருஷ்டி அததான் இங்க புறத்துள்ளான் அப்படினு சாதிக்கிறார் அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறான் அண்டாது பகிர்கதமான சகல பதார்த்தங்களுக்கும் அந்தரியாமியாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அண்டத்தகத்தான் புறத்துள்ளான் இதெல்லாம் பெருமாளுடைய பெருமையை சொல்வதற்காக அப்படிப்பட்ட பெருமான் அடியுள்ளான் சொல்ல போறார் பின்னாடி அண்டத்துள்ளான் புறத்துள்ளான் அப்புறம் படியே இது என்று உரைக்கலாம் படிய நல்லன் இவன் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாதான் எம்பெருமானை பொறுத்து ஏதாவது உதாரணத்தை காமிச்சு இந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும் அது சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா எல்லா வஸ்துவை காட்டிலும் விலட்சணமா இருக்கா எல்லாவற்றை காட்டிலும் சர்வ பிரகாரத்தாலும் சிரேஷ்டமாக இருக்கா அப்படி போய் இவன் இப்படிப்பட்டவன் ஏதோ ஒண்ணு காமிச்சு சொல்ல முடியுமா மின்முனுக்கிய பூச்சியை பார்த்து இதே மாதிரி மின்னக்கூடியவன் சூரியன் சொல்ல முடியுமா அந்த மாதிரி எல்லாத்த காட்டிலும் மிகவும் சிரேஷ்டனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் படியே இது என்று உரைக்கலாம் படி அனல்லன் படியே இது இவனுடைய சுபாவம் இதுதான் இவன் இப்படித்தான் இருப்பான் இவன் இதற்கு சதிருசமாக இருப்பான் என்று உரைக்கும்படியாக என்று சொல்லும்படியாக எம்பெருமான் இல்லை நிசமாபேதிகன் சமமும் யாரும் கிடையாது எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவரும் யாரும் கிடையாது அதனால்தான் இது ரெண்டையும் சேர்த்து பிள்ளான் சாதிக்கும் போது அசங்கேயமான அண்டங்களுக்கெல்லாம் நிர்வாகனாய் நிரஸ்தசமாபேதிகனாய் அப்படின்னு அவனுக்கு சமமும் கிடையாது அவனை காட்டிலும் உயர்ந்தவரும் கிடையாது அதுக்கப்புறம் பரம்பரன் அப்படின்னா பரமபுருஷன் பரத்தை காட்டிலும் பரமாக இருக்கக்கூடியவன் அதுக்கு ஆதிரகிதன் அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார் ஏன்னா எல்லாத்தை காட்டிலும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் தான் அப்ப அவனுக்கு அவன் வந்து காரண வஸ்துவா இருக்கான் காரியமாவே ஆக மாட்டான் அவன் படைக்கப்படுபவன் அல்ல அவன் படைப்பவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது கடிசேர் நாற்றத்துள்ள ஆலை இன்பத் துன்பக்கடி நேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் இது பெருமாளுடைய இன்பப் பெருமை ஆனந்தத்தினுடைய பெருமையை சொல்றது ஆனந்தத்தினுடைய மகிமைங்கிறது ரொம்ப அதிகமானது வேதத்துல அதிகம் வந்து கொள்ளும் எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்படின்னு ஆரம்பிச்சு ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு வரும் வாக்குகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட முறையிலே ஆனந்தம் உடையவன் சரிதான் ஆனந்தம்னு கனெக்ட் பண்ண முடியாத அளவு ஆனந்தம் உடையவன் அப்படின்னு அர்த்தம் அந்த அதுதான் இன்பப் பெருமை அப்படின்னு நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய இன்பம் இருக்கொல்லியோ அதுக்கு இந்த பெருமை கிடையாது ஏன்னா அளவில்லாத இன்பம் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது நம்முடைய இன்பம்ங்கிறது துன்பத்தோடு சேர்ந்ததா தான் இருக்கு இது அளவில்லைங்கிறது கிடையாது கொஞ்சம்தான் இன்பம் நிரந்தரமா இருக்குங்கிறது கிடையாது கொஞ்ச நாள் தான் இருக்கும் இல்ல கொஞ்ச நாளிதான் இருக்கும் அதனால நம்மளுடைய இன்பத்தை எல்லாம் இன்பம்னு சொல்லக்கூடாது வேணும்னா இன்பத் துன்பம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்பமும் துன்பமும் கலந்து வருது இல்லையோ அதனால இன்பத் துன்பம் சத்தியான்றம் அப்படின்னு சொல்லுவா சிலதெல்லாம் சத்தியமாகவும் இருக்கும் பொய்யாவும் இருக்கும் அது ஒரு மாதிரி சொல்லுவா அது சத்தியான்றம்னு சொல்ற வழக்கம் வேடிக்கையா அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய இன்பங்கள் எல்லாம் இன்பத் துன்பமாக இருக்கான் ஆனா பெருமாளுக்கு அப்படி கிடையாது இன்பத் துன்பக் கழி நேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் இன்பத் துன்பங்கிறதே கிடையாது நம்முடைய இன்பத் துன்பத்தை பற்றி ஆழ்வார் சொல்லுச்சு படிசேர் நாற்றத்துள்ளாலை இன்பத் துன்பக் கழி நேர்மை அப்படிங்கிறார் படிசேர் நாற்றத்து உள்ளாலை அப்படின்னு படிசேர் நாற்றத்துள்ளாலை கடினா புதுமையான புதுமை சேர்ந்திருக்கக்கூடிய நாற்றத்துள் அப்படின்னா வாசனைக்குள்ளே ஆலை அப்படின்னா தேன் நல்ல புதிய புஷ்பம் புதிய வாசனை புதிய தேன் அப்படியாக எல்லாமே புத்தம் முதுசாக இருக்கு அதுதான் இன்பம் ஒரு உயர்ந்த இன்பம் அப்படின்னா நல்ல வாசனை நல்ல தேன் ஒரு வண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு உயர்ந்த இன்பங்கிறது எது இருக்க முடியும்னா நல்ல புஷ்பம் நல்ல வாசனை நல்ல தேன் அப்படின்னு இருக்கும் ஆனால் அந்த இன்பமே ஒரு துன்பமாக ஏன்னா இன்பம்னாலே துன்பம் கலந்ததா தான் இருக்கும் அதனால மதுவும் மதுவனுடைய பரிமளமும் எல்லாம் சேர்ந்த அதான் சாதிக்கிறீங்க மது பரிமளையோகோ அனுபவத்தால் வரும் சுகத்தினுடைய துன்பக் கழிநேர்மை துக்கம் இதை வெறும் இன்பம் சொல்லக்கூடாது இதை இன்பத் துன்பம் சொல்லணும் ஏன்னா இன்பம் தான் நிரந்தரமா இருக்கிறது இல்லையே ஐயோ இந்த இன்பம் போச்சேன்னு துன்பம் தானே வருது நமக்கு திடீர்னு கையில
நாம இப்படி தெருவுல நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நம்முடைய அதிர்ஷ்டத்தினாலே கீழே ஒரு பரிசு கிடைச்சது. பரிசுல பார்த்தா நிறைய ரூபா இருக்கு, எங்கேயான 20,000 25,000 ரூபா இருக்கு. பரிசு யாருடையதுன்னு தெரியல, சுத்தி பார்த்தா யாருமே இல்லை, இன்னொருத்தர கொடுக்கலாங்கிறதுக்கும் யாருமே இல்லை, வேற வழியே இல்லை, பரிசு தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கொண்டேதான் அப்படின்னு இவன் பரிசு தூக்கி பாக்கெட்ல வச்சுட்டான். கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். 25,000 கிடைச்சா 25,000 லாபம் அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு. கடைசியில அந்த 25,000 திருடு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க இவன் கிட்டேந்து. அப்ப இவனுக்கு ரொம்ப துன்பம் வந்துருச்சு. இந்த 25,000 வந்தது இன்பம் தெரியாது, அந்த 25,000 திருடு போயிடுச்சுன்னா இவன் கிட்ட பிக்பாக்கெட் அடிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ வந்தது போயிடுதேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம். அதனால இன்பம் வந்தாலும் பின்னாடியே அந்த சுகத்தினுடைய விஸ்லேஷம், வியோகம், பிரிவு அப்படின்னு வரும்போது அது துன்பமாக இருக்கு. எந்த இன்பமானாலுமே துன்பம் கலந்திருக்கும், முன்னாடியோ பின்னாடியோ நடுவுலையோ எப்போது துன்பம் கலந்திருக்கும். அர்த்தானாம் ஆர்ஜனே துக்கம், அர்த்தங்களை சம்பாதிச்சா கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும், அது செலவு பண்ணணும்னாலும் கஷ்டப்படணும், அதை ரட்சிக்கணும்னா இன்னும் கஷ்டப்படணும், எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஆக முடியும். அதனால கடிசேர்ந்த அற்ற தொழிலாளி அப்படிங்கறதெல்லாம் இன்பத் துன்பம், அதனால் வெறும் இன்பம் இல்லை, என்னதான் தேனு புஷ்பம் என்ன கலந்திருந்தாலும் இன்பத் துன்பம் இருக்கு. அந்த இன்பத் துன்ப கழி, இன்பத் துன்பங்களை எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது எது அப்படின்னா எம்பெருமானுடைய இன்பம். நேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன், எம்பெருமானுடைய இன்பத்துக்கு இதான் பெருமை, துன்பமே கலக்காதது எந்த விதத்திலுமே அப்படின்னு. அதுதான் நேர்மை அப்படிங்கிறார். ஒரு நேர்மையான இன்பம்னா அங்கதான் பார்க்கணும், இல்லை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு துன்பத்தோடு வளர்ந்த இன்பம் இல்லை, நேர்மையான இன்பம். அதுவும் இல்லாமல் ஒடியா இன்பம், ஒடிந்து போகாத அழிந்து போகாத இன்பம் அப்படின்னு. துன்பம் கலக்கும் மாத்திரம் இல்லை, இன்பமே அழிஞ்சு போயிடுமோ இல்லை, அல்பமூல்யம் அல்பம் அஸ்திரம் அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அந்த மாதிரி அல்பமாவும் அஸ்திரமாவும் சாதாரணங்கள் இருக்கச்ச, எம்பெருமானுடைய ஆனந்தம் அப்படிங்கிறது துன்பம் கலக்காமல் இருக்கு, அது ஸ்திரமாக இருக்கு. அதுதான் இன்பத் துன்ப கழி நேர்மை ஒடியா இன்பம், அந்த இன்பப் பெருமையோன் அப்படிங்கிறவன் எம்பெருமான். ஏன்னா அப்படிப்பட்ட ஆனந்தமாக இருக்கக்கூடியவன், ஆனந்த குணத்தை உடையவனாக இருக்கக்கூடியவன். இப்போ கடிசேர் நாற்ற தொழிலாளி இன்பத் துன்பக் கழி நேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்வில் உம்பர் ஒருவனே. அது மாத்திரம் இல்லாமல் நித்தியசூரிகளுக்கு நாயகன் உணர்வு, உணர்வில் அப்படின்னா மகாஜானி உணர்வுன ஜானம், மகாஜானிகளான சர்வஜர்களான உம்பர் அப்படின்னா நித்தியசூரிகள், அவர்களுக்கு ஒருவனே அப்படின்னா பிரதானமானவனேன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல ஒருவன் அப்படிங்கிறதுக்கு ஏக்கஹான்னு வார்த்தை, அந்த ஏக்கஹாங்கிறதுக்கு ரெண்டு மூணு அர்த்தம் உண்டு, அதுல ஒண்ணு பிரதானமானவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நித்திய சூரியனுக்குள்ளே மிகவும் பிரதானமானவன் உணர்வில் உம்பர் ஒருவனே, ஞானத்தில் பார்க்க போனால் நித்திய சூரியனை காட்டிலும் பிரதானமாக முக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டா நித்திய சூரியனுக்கு நாயகன் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கும். அதனால்தான் பிள்ளான் சாதிக்கும் போது அசங்கேயமான அண்டங்களுக்கெல்லாம் நிர்வாகனாய் நிரந்தசமாகனாய் அனாகிராத துக்க கந்த நித்திய சித்த நிரவதிக ஆனந்தத்தை உடையனாய் சர்வஜனாய் நிரபேட்சனாய் இருந்து வைத்து. நிரபேட்சன், ஏன்னா இத்தனை குணங்கள் இருக்கும்போது வேற அபேட்சை கிடையாது, ஆனா கூட அடியார்களுக்கு கலந்து பெருமாறுவதற்காக உள்ளே வந்திருக்கான். அது எதுக்காக அப்படின்னு கேட்டா, என்னுடைய நிகர சக்தியும் அவனுடைய உத்கர்ஷத்தையும் அனுசந்தித்து தன்னோடு கலந்து பெருமாறுகைக்கு நான் ஈடல்லேன் என்று அகலுகிறேன் என்னும் பயத்தானே என்னால் தன்னை விட முடியாது துருபடி தன் அழகை காட்டிக்கொண்டு என்னுள்ளே புகுந்தருளுகை. உன்னிடையே பார்த்தோம், எம்பெருமானை விட்டு நாம் பிரிந்து விடுவேனோ நம்முடைய நீச்சபாவத்தை நினைத்து எப்படின்னு பார்த்து பயந்து பிரிந்து போக முடியாதபடி சௌந்தரியத்தை காட்டி வசீகரித்து கொண்டு எம்பெருமான் இருக்கிறான். எங்க இருக்கிறான் அப்படின்னா, அப்படிப்பட்ட எம்பெருமான் அடியேனுள்ளான் உடல் உள்ளான், அடியேனுக்குள்ளேயும் இருக்கான் சரீரத்துக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடியேனுள்ளான் உடல் உள்ளான் தன் அழகை காட்டிக்கொண்டு என்னுள்ளே புகுந்தருளுகை அன்றியே என் உடம்பினுள்ளேயும் புகுந்தருளினான் என்கிறான்.
பிரம்மாத்மா என்ன உடம்புக்குள்ளேயும் இருக்கான் அப்படின்னு இதனுடைய தாத்பரியம். ஆக இந்த இந்த பாசுரத்தினாலே என்ன சொல்லிட்டாயிட்டுன்னா, எம்பெருமான் அடியார்கள் தன்னை விட்டு பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக தன் அழகை காட்டி அவர்களே தன் அருகிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். அது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கும்போது தன் அழகை காட்டி அவர்களை வசீகரித்து அவர்களுக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கிறான். அவர்கள் தன்னை விட்டு பிரிந்து போகாதபடி அவர்களுக்கு சேவை சாதிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அடியேனுள்ளான் உடல் உள்ளான் அந்த தகத்தான் புறத்துள்ளான் படியே இது என்றுரைக்கலாம் படிய நல்லன் பரம்பரன் கடிசேர்நாற்றத்துள்ள ஆலை இன்பத் துன்பக்கள் இணையர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்வில் உம்பர் ஒருவனே. ஒருவனேங்கிறதுக்கு சங்கத்துல ஏகாங்கிறதுக்கு பிரதானம் ஒரு அர்த்தம், அதனால நித்தசூரியல முக்கியமானவன், நித்தசூரியலுக்கு நாயகன் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் இந்த பாசுரத்திலே அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படிங்கிற விஷயத்தை விசேஷமாக எடுத்து வியாக்கியானத்திலே சாதித்திருக்கிறார். அடியேன்னா நான் அர்த்தம், எனக்குள்ளே இருக்கான் என்னுடைய உடலுக்குள்ளேயும் இருக்கிறான். இந்த இடத்துல இந்த ஆத்மாவை ஆத்மாவுக்குள்ளேயும் இருக்கான் உடலுக்குள்ளேயும் இருக்கான்னு சொல்லணும். உடலுக்குள்ளே இருக்கான்ங்கிறதுக்கு தான் உடல் உள்ளான் போட்டார். ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிற காமிக்கிறதுக்கு எந்த பதம் போடுறான்னா அடியேன் உள்ளான்னு போடுறான். அதுல இருந்து என்ன தெரியுறதுன்னா ஆத்மாவை அடியேன்ங்கிறதா பிரதானமா பார்க்கணும். ஆத்மாவுக்கு சொரூப நிரூபகம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆத்மானா என்னன்னு கேட்டா அடியேன்னு எது இருக்கோ அதுதான் ஆத்மா அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அதனால அந்த ரீதியிலே பார்த்தோம்னா இந்த சொரூப நிரூபக குணங்கள்னு சொல்லுவாள், அந்த ரீதியிலே ஆத்மாவுக்கு சொரூபம் இது விஷயமாக இந்த விஷயத்தை அழகாக சாதித்தவர் திருக்கோட்டியூர் நம்பிகள் அப்படின்னு சொல்றது உண்டு சம்பிரதாயத்தில். அதாவது ஜீவாத்மாவுடைய தர்மங்கள், ஜீவாத்மாவுக்கு முக்கியமான தர்மங்கள் எவை அப்படின்னு பார்க்கும்போது ஜீவாத்மா ஞானஸ்வரூபனாக இருக்கான் அப்படின்னும் அனுஸ்வரூபனாக இருக்கான் அப்படின்னும் ஞான குணத்தை உடையவனாக இருக்கான் அப்படின்னும் கர்மத்துக்கு வசப்பட்டு இருக்கான் அப்படின்னும் நித்தியமான ஆத்மஸ்வரூபனாக இருக்கிறான் அப்படின்னு இப்படியெல்லாம் பல விதமும் உண்டு. ஜீவாத்மாவோட சொரூப நிரூபகம் கேட்டா அணுத்வேசித்து சேதனத்தும், அணுவா இருந்து சேதனமா இருக்கான் முதலானதெல்லாம் சொல்லணும். ஆனா இதெல்லாம் காட்டிலும் முக்கியமானது என்னன்னு கேட்டா ஜீவாத்மாவுக்கு சொரூப நிரூபகம் எதுன்னா தாசத்துவம். தாசத்துவங்கிறது ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் உண்டு, பரமாத்மாவுக்கு கிடையாது. அதனால தாசன் அப்படிங்கறதுதான் சொரூப நிரூபகம் அப்படிங்கிறதாக வச்சுக்கோங்க. அதை இந்த பாட்டு சொல்றதான். எப்படி கேட்டா ஆத்மாவை பத்தி சொல்லச்ச அணுவான ஆத்மானோ நித்தியமான ஆத்மானோ சொல்லாமல் அடியேன் உள்ளான் அப்படின்னு சொல்லிருக்காரு இல்லையா, அடியேன். அதனால தாசத்துவம் தான் ஆத்மாவை குறிப்பிடுறதுக்கு ஏற்ற சுரூப நிரூபமான தர்மம். அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சொல்லை சொல்லணும் என்பதாக ஆயிடுச்சு. பொதுவாக ஆத்மாவை பத்தி சொல்லச்ச இந்த சரீரத்தையும் சேர்த்து நாம சொல்லுவோம், மனுஷன் பிராமணன் அப்படின்லாம் சொல்லுவோம், ஸ்திரீ பக்ஷி இங்கெல்லாம் ஆத்மாவை சொன்னா கூட சரீரத்தையும் சேர்த்து சொன்னதா இருக்கு. இப்ப சரீரத்தை விட்டு ஆத்மாவை பிரிச்சு பார்த்தாதான் இந்த அடியேன்ங்கிறது இங்க சொல்ற அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் உடலை பிரிச்சு விட்டேன். இப்ப இந்த அடியேன் ஆத்மாவை சொல்லணும். அந்த ஆத்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு பார்த்தா ஆத்மாவுக்கு நிரூபகம் சொரூப நிரூபகம் என்னன்னு கேட்டா தாசத்வம் அப்படிங்கறத வைத்துக் கொண்டு அடியேன் உள்ளான் அப்படிங்கிறதாக சாதிக்க இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக பல தடவை நடந்தார்களாம். திருக்கோட்டியூர் நம்பிகள் விஷயத்தில் திருக்கோட்டியூர் நம்பிகள் சன்னதியில குரத்தாழ்வான் போய் கேட்டு வர போறார். அதாவது தாசத்வங்கிறது ஆத்மாவுக்கு சுரூப நிரூபமா இல்லையா அப்படின்னு. ஆத்மா தாசன் சந்தேகம் இல்லை, ஆனா ஆத்மாவுடைய ஒரு குணமா இல்ல ஆத்மாவுக்கு சுரூபமே தாசங்கிறது தான் சுரூபம்னு சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம். குரத்தாழ்வான் கேட்ட போது இதை நம்பிகள்கிட்டயே கேட்கலாம் அப்படின்னு பகவத் ராமானுஜர் சொல்லிட்டார். இது எங்க இருக்கு? அப்ப நம்பிகள் ரொம்ப நாள் சொல்லவே இருந்தாராம், எத்தையோ மாசக்கணக்குல ஆச்சு இவரும் உடல. அப்புறம் கடைசியில ஒரு நாள் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு சொன்னார். இந்த இடத்துல ஆத்மாவை சொல்லிச்சா அடியேன்கிற பதத்தை போடுறார். அதனால தாசத்துவம் தான் சுரூப நிரூபகம் ஆத்மாவுக்கு அப்படிங்கிறது இதுல தெரியும். ஆத்மாவை பத்தி சொல்லிச்ச நாம் நம்மை பத்தி சொல்லிச்ச வேற எதையோ சொல்றதை காட்டிலும் தாசன் சுரூப நிரூபகத்தை முதல்ல சொல்ல அடியேன்னு சொல்லலாம். அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் இந்த தகத்தான் புறத்துள்ளான் படியே இது என்பதை கலாம் படிய நல்லன் பரம்பரன் படிதேர் நாற்றத்துள்ள ஆலை இன்பத் துன்பக்களி நேர்மை ஒடியா இன்பப் பெருமையோன் உணர்வில் உம்பர் ஒருவனே. உணர்வில் உம்பர் ஒருவனே
அவனது அருளால் உரல் உருட்டு என் உணர்வுள் உள்ளே இருத்தினேன். அதுவும் அவனதின் அருளே. உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றுழப்பினவும் பழுதேயான். உணர்வை பெற ஊர்ந்திரவேறி யானும் தானாய் ஒழிந்தேனே. இந்த பாசுரத்திலே அடுத்த ஒரு விசேஷம், எம்பெருமான் எனக்குள்ளே அந்தரியாமியா இருக்கிறான், என் சரீரத்துக்குள்ளே இருக்கிறான், என் ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறான். எல்லாத்துக்கும் மேல யானும் தானாய் ஒழிந்தானே, நானே வாசவே இருக்கிறான், நானும் எம்பெருமானும் வேறு என்று சொல்ல முடியாதபடி எனக்குள்ளே நெருங்கின அந்தரியாமியாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே நெருங்கின அந்தரியாமையா உள்ளுக்குள்ள இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப ரெண்டு பேரையும் ஒரே சப்தத்தினால சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரியாக எம்பெருமான் எனக்குள்ளே இருக்கும்போது வெறுமை இருக்கான் அப்படின்னு மாற்றம் இல்லாமல், யானும் தானாய் விழுந்தேன், அவனும் நான் தான், ரெண்டு பேரும் வேற இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக அந்த அளவு அந்தரியாமையாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதை இந்த பாசுரம் சொல்லுகிறது. மனசினுள்ளே இருந்தொருளினான் சரீரத்துக்குள்ளே இருக்காங்கிறதெல்லாம் இருக்கட்டும், நானாகவே அதாவது நானே எம்பெருமான் தான் அப்படின்னு நான் சொல்லும்படி அந்தரியாமையாக உள்ளே இருக்கான். இப்ப முதல்ல பார்க்கணும், முதல்ல என்ன சொல்றார், உணர்வில் உம்பர் ஒருவனை அவனது அருளால் உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருளேன்னு ஒரு அழகான விஷயம். உணர்வில் உம்பர் ஒருவன், அதாவது ஞானத்திலே சிறந்தவர்களான நித்த சூரியர்களே பிரதானமான, நித்த சூரியர்களுக்கு பிரதானமானவன் அர்த்தம், நித்த சூரியர்களே இல்லை அவர்களுக்கு மிகவும் பிரதானமானவன். அதை அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவனது அருளால் உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், என் மனசுக்குள்ளே எம்பெருமானை வைத்தேன் அவனை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ எம்பெருமானை நான் என் மனசுக்குள்ளே இருத்தினேன் அவனை அனுபவிப்பதற்காக அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மனசுக்குள்ளே நாம வைக்கிறோம் அது ஒரு உபாயம் தானே, இந்த உபாயத்தை நான் பண்ணியிருக்கேன் பெருமாளுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. உபாயத்தை நீர் தானே பண்ணியிருந்தா, நான் பண்ணல, அதுவும் அவனது இன்னருளே, அதுவும் அவனது இன்னருளே, என் உணர்வினுள்ளே இருக்கிறேன்னா நான் ஆசைப்பட்டேன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை, என் ஞானத்துக்குள்ளே வைத்தேன் அப்படின்னா அப்படி அவனது அருளால் உரல் பொருட்டு நான் வந்து விரும்பினேன் அப்படின்னு அர்த்தம், ஆசைப்பட்டேன். அப்ப நான் ஆசைப்பட்டபடினாலே எம்பெருமான் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னா, அப்ப நீர் அதை உபாயம் பண்ணேன்னு சொல்லலாமான்னா, அந்த ஆசைப்பட்டதும் அவனது இன்னருளே, அதுவும் அவனுடைய கருணை தான், இல்லாத்தான் அந்த மாதிரியான ஆசையை வராது. ஆசையிலேயே எல்லாருக்கும் நல்ல நல்ல ஆசை எல்லாம் வந்துடுறதா? நல்ல ஆசை, சாஸ்திரியமான ஆசை, சாஸ்திரத்துல சொன்ன விஷயத்துல தான் ஆசை வரணும், மற்ற விஷயத்துல ஆசை வரக்கூடாது அப்படின்னா யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியறதா? இல்லையே. அப்போ எனக்கு எம்பெருமான் விஷயத்துல ஆசை வந்திருக்கேன்னா அதுக்கும் காரணம் எம்பெருமான் தான், அதான் அதுவும் அவனது இன்னருளே, அதுவும்னு போடுறார். அதுவும் அப்படின்னா அது கூட, அது கூட நானா பண்ணதில்லை, நீர் என்ன ஆசைப்பட்டீர் அவ்வளவுதானே, நீர் ஆசைப்பட்டதை பெருமான் நடத்தி கொடுத்தான்னா ஆசைப்பட்டது கூட நான் கிடையாது, அதுவும் எம்பெருமானுடைய அருளால தான் எனக்கு அந்த ஆசைங்கிறதே முளைத்தது அப்படின்னு அர்த்தம். உணர்வில் உம்பர் ஒருவனே, ஞானத்திலே சிறந்த நித்திய சூரியனுக்கு பிரதானமான நிர்வாகனான எம்பெருமானை அவனது அருளால் உரல் பொருட்டு அவனுடைய அனுகிரகத்தினாலே அந்த எம்பெருமானை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக என் உணர்வினுள்ளே இருத்தினேன், என் மனசுக்குள்ளே இருத்தினேன், அதாவது நான் அவனை விரும்பினேன், அதுவும் அவனது இன்னருளே, அந்த விரும்பினேன் என்பதும் அவனது இன்னருளே, அதுவும் அவனுடைய கருணை தான். அந்த கருணைங்கிறது இன்னருள், போக்கியமான ஒரு கருணை அப்படின்னு அர்த்தம். அந்த கருணையை நான் நினைத்து கொண்டே இருப்பேன், ஏன்னா பரம போக்கியமாக இருக்கு, அதனால அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு சாதிக்கிறேன். உணர்விலும்பர் ஒருவனை அவனது அருளால் உருள் பொருட்டு உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருளே. அதாவது இங்க ஒரு விஷயம் சாட்சா சுவாமி சாதிக்கிறார், முன்னாடி வெறுதே அருள் செய்வர் செய்வார்க்கு உகந்துன்னு ஆழ்வார் சாதிக்கிறார். இதே விஷயமா தான், எம்பெருமானி எனக்கு இத்தனை பரம போக்கியமா இருக்கானே, அதுக்கு நான் என்ன உபாயம் பண்ணேன்னா, ஒன்னும் உபாயம் பண்ணல, வெறுதே அருள் செய்வர் அப்படின்னு சாதிச்சார்.
செய்வார்கட்கு வேறுதே அருள் செய்வார். இந்த பாசனத்துல ஒரு தாத்பரியம் சொல்றார், எம்மான் எல்லாருக்கும் அருள் செய்யல, என் உணர்வினுள்ளே இருத்தினேன், எம்பெருமானுடைய அருணை வாங்கணும்னா நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன், என் மனசுக்குள்ளே எம்பெருமானை நான் வைத்திருக்கிறேன், எம்பெருமானுடைய அருளை பெறும் பொருட்டு நான் வெறுமை இல்லை மனசுக்குள்ளே வைத்தேன் அப்படின்னு. அதனால வெறுதே அருள் செய்வன்னா ஒண்ணுமே செய்யாட்டா அருள் செய்வன் அர்த்தம் இல்லை, சரணாகதி முதலானதெல்லாம் செய்தாதான் அர்த்தம் பெருமான் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. அப்ப அதெல்லாம் உபாயமா அப்படின்னா அதெல்லாம் உபாயம் நினைக்க கூடாது. ஏன்னு கேட்டான்னா, இந்த சரணாகதியை பண்ண வைத்தவனும் எம்பெருமான் தான், சரணாகதி பண்ண வேணும் ஞானத்தை கொடுத்தவனும் எம்பெருமான் தான், அதனால எல்லாமே அவனது இன்னருளே அப்படின்னு நினைக்கிறான். வெறுதே அருள் செய்வார் அப்படிங்கிறதுக்கும் ஏதோ சாதாரண வியாஜ மாத்திரம்தான் செய்தாரே தவிர இதெல்லாம் செய்ததும் ஒரு கணக்கான பக்தி யோகம் ஞான யோகம் முதலான உபாயங்களை பார்க்கும்போது சரணாகதிங்கிறது என்ன பெரிய யோகமா, அப்படி யோகம்னு ஒரு கணக்காக்க முடியுமா? அதெல்லாம் இல்லாம ஒண்ணும் இல்லை, பெரும சரணாகதி ஒண்ணு பண்ணார் வெறுதே அருள் செய்வார் அப்படிங்கிற அர்த்தத்துல அங்க வந்திருக்கு. உணர்விலும் வரொருவனை அவனது அருளால் உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருத்தினேன், அதுவும் அவனது இன்னருளே அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் நான் அப்படி அவனை நினைத்தேங்கிறது எம்பெருமானுடைய இன்னருள் அப்படிங்கிற அப்படின்னாலே என்கிட்ட பெரிதாக உபாயம்னு எதுவும் இல்லை அப்படின்னாச்சு. அடுத்தது, உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றும் உழப்பினவும் பழுதேயாம், உணர்வை பெற எனக்கு இருக்கக்கூடிய உணர்வு உயிர், உயிர்னா பிராணவாயு, உடம்பு, இன்னும் என்னென்ன இருக்கோ இது எல்லாம் பழுதேயாம், எல்லாம் வேஸ்ட். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு புருஷார்த்தம் இல்லை, எனக்கு வரக்கூடிய ஞானங்கிறது புருஷார்த்தம் இல்லை. அப்ப எனக்கு இருக்கக்கூடிய உடம்போ உயிரோ இதெல்லாம் எனக்கு புருஷார்த்தம் இல்லை, இதெல்லாம் நான் ஆசைப்படலை, இதெல்லாம் வெறும் பொறுப்பில. மற்ற உழப்பினவும் பழுதேவன்ட, இன்னும் என்னென்ன அதிகம் என்ன இல்லாமல் நிறைய இருக்கோ, எல்லை இல்லாமல் நிறைய இருக்கோ, அது எல்லாமே பழுதேயாம், மொத்தமும் பழுது, மொத்தம் வீணாயிட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு புருஷார்த்தம் இல்லை, எம்பெருமானோடு சேர்ந்து இருப்பதுதான் நமக்கு புருஷார்த்தம் அப்படிங்கிறது புரிஞ்சு. இப்படி புரியும்படியா, பழுதேயாம் உணர்வை பெற, இதெல்லாம் பழுது இதெல்லாம் வீணானது அப்படிங்கிற ஞானத்தை பெறுவதற்காக ஊர்ந்து இரவே ஏறி யானும் தானாய் ஒழிந்தேனே. இந்த இதை பெறுவதற்காக ஊர்ந்து மேலே போய், அதாவது எனக்கு உள்ளே இருந்து அது மட்டும் இல்லாமல் யானும் தானாய் ஒழிந்தானே, உணர்வும் உயிரும் உடம்பும், உணர்வுனா ஞானம், உயிர்னா அந்த பிராணவாயு, உடம்புனா அந்த சரீரம், இன்னும் என்னென்ன அனந்த பதார்த்தங்கள், உழப்பினவுன்னா அனந்தமான, உழப்பில்லாத அனந்தமானதுன்னு அர்த்தம், எல்லாமே பழுதே யாம், இது மொத்தமும் ஒரு புருஷார்த்தம் இல்லை, ஏதோ இருக்கு புருஷார்த்தங்கள்லாம் இது இல்லை அப்படின்னு. இந்த ஞானத்தை பெறுவதற்காக ஊர்ந்து நடந்து இரவேறி கடைசி வரைக்கும் போய் அதுக்கும் மேல என் பெருமான் ஏதோ பண்ணான்னு அர்த்தம். இதுக்கு மேல எம்பெருமான் பண்ணா என்ன பண்ணான் அப்படின்னா, இரவேறினா அதற்கும் மேலே போய், இதற்கும் முடிய போய் அப்படின்னு அர்த்தம். உணர்வை பெற ஊர்ந்தே உயிரின் எரி, அதாவது உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றும் உழப்பினவும் பழுதேவாம் அப்படிங்கிற உணர்வை பெற ஊர்ந்து இரவேறி யானும் தானாய் ஒழிந்தேனே தான் முக்கியமானது. யானும் தானாய், யானும் தானாகவே எம்பெருமான் ஒழிந்தார் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் தனியா ஒண்ணும் இல்லை, நானும் அவனும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே அந்தரியாமையாக இருந்தான். அதனால்தான் உணர்வை பெற அப்படின்னு வருது, உணர்வுனா ஞானம், இந்த ஞானத்தை பெறுவதற்காக அப்படின்னு. இந்த ஞானத்தை யார் பெறுவதற்காக, எந்த ஞானம் அப்படின்னா எல்லாம் பழுதேயாம், எதுவுமே புருஷார்த்தம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஞானத்தை பெறுவதற்காக அப்படின்னு அர்த்தம். யார் பெறுவதற்காக அப்படின்னா, நாம் பெறுவதற்காக இல்லை, எம்பெருமான் தான் பெறுவதற்காகங்கிறார். எம்பெருமான் பெறுவதற்காகன்னு எப்படி சொல்ல முடியும் கேட்டா, யானும் தானாய் ஒழிந்தானே, நானே எம்பெருமான் தானே, அதனால எனக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய எம்பெருமான், நீயும் நானும் உன்னும் எங்கும்படியாக அந்தரியாமையாக நான் இருக்கிறேன் உனக்குள்ளே அப்படிங்கிற ஞானத்தையும் நமக்கு கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம்.
உணர்வும் உயிரும் உடம்பும் மற்றும் உழப்பினவும் பழுதேயாம் உணர்வை பெற ஊர்ந்து இரவேறி யானும் தானாய் ஒளிந்தானே. இப்ப பிள்ளாச்சி பார்க்கலாம். இப்படி எம்பெருமான் செய்கருகைக்கு எம்பெருமான் இப்படியாக என் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் அப்படின்னு சொல்லும் முடியாது. அடியேனுக்குள்ளேயும் உடலுக்கும் இது எம்பெருமான் உள்ளே இருக்கான்னா இதற்கு காரணம் என்னில் என் இச்சா மாத்திரமே காரணமாக செய்தருளினான். எதனால எம்பெருமான் இப்படி எனக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணான்னா நான் ஆசைப்பட்டேன். நான் அந்த எம்பெரு உணர்வில் உம்பர் ஒருவனை அப்படின்னு உணர்வில் உம்பர் ஒருவன் அப்படின்னு சொல்லப்பட்ட எம்பெருமானை அவனது அருளால் உரல் பொருட்டு என் உணர்வினுள்ளே இருக்கிறேன் அப்படின்னு அப்படின்னா எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆசையே காரணமாயிற்று அப்படின்னு சொல்றேன். என் இச்சா மாத்திரமே காரணமாக செய்தருளினான். சரி, அப்ப இச்சான்னு ஒண்ணு ஆச்சொல் எது ரூபாய் மாச்சேன்னா அதுதான் என்னாலே வந்தது ஒன்றன்று, அதுவும் அவனுடைய பிரசாதத்தாலே வந்தது என்று கொண்டு இப்படி இருத்தும் வியந்தில் சொன்ன பொருளை அனுபாஷித்து பின்னையும் இவ்வளவோ அவன் எனக்கு செய்தருளிட்டு இது மாத்திரமா செய்தான். ஆனா இங்கே ஒரு விஷயம் சொல்றேன், என்னுடைய இச்சா மாத்திரத்தையே உபாயமாக வைத்து எம்பெருமான் செய்தருளினான், என் உணர்வினுள்ளே வந்திருந்தான், அதுவும் அவனது இன்னொருளே. ஆனா இது மட்டுமல்ல, என்ன என்ன கேட்டான்னா விருத்த சம்ஸ்லேஷ ஸ்தைரியார்த்தமாக தன்னுடைய சௌந்தர்ய ஆவிஷ்காரத்தாலே என்னை வசீகரித்து வைத்ததும் போராமே, என்னோடு பண்ணின சம்சேஷத்துக்கு பங்கம் வருகிறது என்னும் பயத்தாலே ஒற்றை எனக்கு செய்ய ஒண்ணாத துருவடி அகமர்த்த விசிஷ்டரானதானே அகம் சப்த வாச்சன் என்று தோன்றும்படி தன்னை குறித்து இவ் ஆத்மாவுக்கு உண்டான நிரவதிக புருஷார்த்தமாய் சாட்சாக்கார ரூபமாயிருந்த சேஷதேக ரசத்துவ ஞானத்தையும் தந்தருளினான் என்கிறார். அதாவது போன பாட்டுல என்ன பார்த்தோம்னா ஆழ்வார் வந்து தன்னுடைய தாழ்வையும் பெருமாளுடைய உயர்வையும் நினைத்து தன்னை விட்டு பிரிந்து விட்டால் என்ன செய்வது அப்படின்னு பெருமாளுக்கு பயமா, அந்த பயத்தினாலே பெருமாள் என்ன பண்ணா தன் அழகை காட்டி வசீகரித்து அருளினான் அப்படின்னா பார்த்தோம். தன் அழகை காட்டி ஆழ்வாருக்குள்ளே இருந்தருளினான் அப்படின்னு இப்பொழுது என்ன கேட்டா இதுவும் போறலையாம் எம்பெருமானுக்கு. சௌந்தர்ய ஆவிஷ்காரத்தாலே என்னை வசீகரித்து வைத்ததும் போறாமே, ஏன்னா இதுவும் போறாமல் இப்படியும் ஒரு பங்கம் வந்துட்டா என்ன பண்றது, மறுபடியும் ஆழ்வார் தன்னை விட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயத்தினாலே ஆழ்வார் தன்னை விட்டு ஒரு நாளும் போக முடியாததொருபடி ஒரு காரியம் பண்ணணும், அப்படி ஆக்கணும் அப்படின்னு பார்த்தான். பயத்தாலே ஒன்றை எனக்கு செய்ய ஒண்ணாததொரு வழி, என்ன பயம்னா பங்கம் வருகிறதோ ஆழ்வார் விட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு பங்கத்தினால் பயத்தினாலே ஒன்றை எனக்கு செய்ய ஒண்ணாததொரு படி அகமர்த்த விசேஷ்டனான தானே அகம் சப்த வாச்சன் என்று தோன்றும்படி, அதாவது நானே நீதான்ப்பா அகம்னு சொன்னாலே என்னை விட்டு ஒன்னாலும் சொல்ல முடியாது அந்த அளவு உனக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த அளவு நெருக்கத்தை பெருமாள் காமிக்கிறார். தன்னை குறித்து ஆத்மாவுக்கு உண்டான நிரவதிக புருஷார்த்தமாய் சாட்சாத்காரமாயிருந்து சேரதீக ரசத்த ஞானத்தையும் தந்தருளினான். ஆத்மாவே அகம் சப்த வாச்சன், யாராவது ஜீவாத்மா நான்னு சொன்னா தன்னை மட்டும் சொல்லல தனக்குள்ளே அந்தரியாமையாக இருக்கக்கூடிய பரமாத்மாவையும் சொல்லுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு புரிய வைத்தான். அப்புறம் வந்து சேஷதீக ரசத்த ஞானம், இதனாலேயே சேஷதீக ரசத்த ஞானம் கிடைக்கிறது. எம்பெருமானுக்கு சேஷன் என்பதே ஒரு ஆனந்தம் ஒரு அனுபவம் அப்படிங்கிற ஞானத்தையும் எனக்கு கொடுத்தருளினான் அப்படின்னு இந்த பாசுரம் தான் இந்த திருவாய்மொழியில முக்கியமான பாசுரம். அதாவது என்ன கேட்டாங்கன்னா முன்னாடி ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே புதுசா என்ன சொல்ற, முன்னாடி இருந்ததுதானே சொல்லிட்டு இருக்க, முன் திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா திருத்தம் இருந்ததுல அந்தரியாமையாக பகவான் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சொன்னான். அதையே திருப்பி எதுக்கு சொல்றார் அப்படின்னா அது மாத்திரம் இல்லாமல் அந்தரியாமையா இருக்கான் சௌந்தரியத்தை ஆவிஷ்காரம் பண்ணிட்டு இருக்கான் மாத்திரம் இல்லாமல் அந்த ஆத்மாவாகவே பெருமான் இருக்கான் ஜீவாத்மாவாகவே பெருமான் இருக்கான். இது உபநிடத்துல பல இடத்துல வரும் ஜீவாத்மாவாகவே பெருமான் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ஜீவாத்மாவுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான் மாத்திரம் இல்லாமல் அதை காண்பித்து கொண்டு இருக்கான், நீங்கள்லாம் என்னை சேர்ந்தவர்கள் நான் அந்தரியாமி அப்படின்னு காண்பித்துக் கொண்டு அதனாலே அவர்களுக்கு தாசத்த ஞானம் வந்து அந்த தாசத்த ஞானங்கிறது ஆனந்தமாக சேஷதைக ரசமாக இருக்கும்படி
எம்பெருமான் பண்ணியறதுனா அப்படின்னு அர்த்தம். அதுவும் அவனுடைய பிரசாதத்தாலே வந்தது என்று, அதுவும் அவனுடைய பிரசாதத்தாலே வந்தது என்று கொண்டு இப்படி திருத்தொங்கு என்று சொன்ன பொருளை அனுபாஷித்து பின்னையும் இவ்வளவோ அவன் எனக்கு செய்தருளிற்று விருத்த சம்சலேஷ ஸ்தைரியார்த்தமாக தன்னுடைய சௌந்தரிய ஆவிஷ்கத்தாக என்னை வசீகரித்து வைத்ததும் போராமே என்னோடு பண்ணின சம்சலேஷத்துக்கு பங்கம் வருகிறது என்னும் பயத்தானே ஒன்றை எனக்கு செய்ய ஒண்ணாததொருபடி இது அவனை விட்டு பிரிந்து நான் எதுவுமே செய்ய முடியாது. பெருமாள் அந்தரியாம வந்து உட்காண்டபடினால அவனை விட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி பண்ணிட்டு பெருமாள் பிரிந்து போய் எடுப்புறானோங்க பயம், அதனால பிரிந்து போய் எதுவுமே செய்ய முடியாது, பிரியவே முடியாது. எப்படியானா சில பேர் நம்ம ஆத்துக்குள்ள வந்து உட்காண்டா வச்சுக்கோங்க, அவளை விட்டு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இவன் யாரோ ஒருத்தர் வரார், அவர் இல்லாமல் இவன் சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருக்கான், அவர் வாசல்ல வந்தான்னு வச்சுக்கோங்க, அவர் வாசல்லையே அப்படியே உபச்சாரம் பண்ணி சரி போயிட்டு வாங்க நினைச்சு இல்லாம பண்ணிச்சான், ஆனா அவர் கிடுகிடுன்னு உள்ளுக்குள்ள வந்து அதுக்குள்ள சேரை போட்டுன்னு உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது, அவரை விட்டு இவனால எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி பெருமாள் எங்கேயாவது வெளியில இருந்தாருன்னா பரவாயில்ல, இப்ப பெருமாள் என்னன்னா நாம எங்கேயாவது வெளியில விட்டா வேணாம் நம்மை விட்டு ஓடி போயிடுவான்ங்கிறதுக்காக அந்தரியாமியாக உள்ளுக்குள்ளேயே வந்து அது மாத்திரம் இல்லாமல் சேகதைக ரசத்தை ஞானத்தையும் கொடுத்தான். தானே எந்த அளவுன்னு கேட்டா அகம் சப்த வாட்சியனா, நீங்கிறது நான் தான் வேற எதுவும் கிடையாது, நீ அப்படின்னா உனக்குள்ள நான் இருக்கேன் என்னை விட்டு நீங்கிறது இருக்க முடியாது அப்படிங்கிற அளவு அதை காமித்தான். அதனாலே காமித்து நீ எனக்கு சேஷன் நீ எனக்கு தாசன் இது ஒரு அனுபவம் அப்படிங்கிறத எம்பெருமான் காமித்தான். தன்னை குறித்து ஆத்மாவுக்கு உண்டான் நிரோதிக புருஷார்த்தமாய் சாட்சாச்சார ரூபமாய் இருந்த சேஷதேக ரசத்த ஞானத்தையும் தந்தருளினான். அந்த சேஷதேக ரசத்த ஞானங்கிறது நிரோதிக புருஷார்த்தமா இருக்கு, சாட்சா ரூபமா இருக்கு, அதாவது நேர பார்க்கிற மாதிரி மனசுனாலே நேர பார்க்கிற மாதிரியாக அந்த சேஷத்தை உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுவே ரொம்ப சந்தோஷமாக பெருமாளுக்கு தாசன் நான் பெருமாளுக்கு தாசன் நான் அப்படின்னு அதுவே சந்தோஷமான ஒரு விஷயமாக தோன்றும்படி எம்பெருமான் பண்ணிவிட்டான். அதனால்தான் சதாசிய பிரகடகத்வம் அப்படிங்கிற ஒரு குணம், அதாவது நீ தாசன் அப்படிங்கிறது எம்பெருமான் புரிய வைக்கிறான், அதனாலே சந்தோஷப்பட வைக்கிறான் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியிலே சொன்ன குணமாக சுவாமி தேசியன் அதனால்தான் சாதிக்கிறான். அந்த தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அவர் இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டு பாசனம் போறோம்னு நினைக்கிறாரு. ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.